வணக்கம். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் குரு பகவான் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. சப்தமஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கறதுனால பொருளாதார நிலை உயரும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதியறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஐப்பசி 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மறைவிடமான 8இல் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். அஷ்டமத்தில் செவ்வாய் அடியெடுத்து வச்சிருக்கும் போது எதையும் யோசிச்சு செய்யறது நல்லது. ஐப்பசி 7ஆம் தேதி முதல் துலாத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறாரு. இந்த நேரத்தில் விழிப்புணர்ச்சியோடு செயல்படணும். குடும்பத்தில் மருத்துவ செலவு கூடும். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் பிரச்சனைகள் வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். ஐப்பசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாரு. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம். அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது நற்பலன்கள் கிடைக்கும். பணவரவு திருப்தி தரும். தொழில் முன்னேற்றம் பெருகும். ஐப்பசி 14ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமையும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ஐப்பசி 27ஆம் தேதி குரு பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதன் விளைவாக பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். தலைமை பொறுப்புகள் கூட சிலருக்கு வந்து சேரும். சென்ற சில மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட எடுத்த முயற்சி கைகூடும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பகையா இருந்தவங்க உறவா மாறுவாங்க. கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. அவர்களின் வேலை வாய்ப்பால் உதிரி வருமானமும் வரும். வீடும் இடம் வாங்கும் முயற்சி கைகூடும். உறவினர் வழியில் சுபச்செய்திகள் வந்தடையும். பணிபுரியும் பெண்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதம் வியாழக்கிழமைகளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26, 27, நவம்பர் 5, 6, 11 மற்றும் 12. உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் கிரே. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.